வணக்கம். ஒரே நாளில் 20 வழக்குகளில் 1 கோடி ரூபாய் நுகர்வோர்களுக்கு இழப்பீடு வழங்க அரியலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. இனி விரைவான செய்திகள். இன்று அரியலூர் மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணைய நீதிபதி டாக்டர் ராமராஜ் தலைமையிலான அமர்வு 20 வழக்குகளை தீர்ப்பளித்துள்ளது. இவற்றில் 4 வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதை தவிர 16 வழக்குகளில் நுகர்வோர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 6 வழக்குகள் பயண ஏற்பாடு நிறுவனம் மீதான வழக்குகள் ஆகும். சென்னையில் வசிக்கும் தினேஷ்குமார், நரேஷ், ராஜவேல், பாரதிராம், நாராயணமூர்த்தி, டேனியல் தேசு, துரைபாண்டியன் மற்றும் சீனிவாசன் ஆகிய நண்பர்கள் கடந்த 2016 அக்டோபர் மாதத்தில் மொரிஷியஸ் நாட்டிற்கு சுற்றுலா செல்வதற்காக திட்டமிட்டு யாத்ரா என்ற பயண ஏற்பாட்டு நிறுவனம் மூலம் விமான பயண சீட்டுகளை பெற்றுள்ளார்கள். இதற்காக ஒவ்வொருவரும் ₹72,000 கட்டணத்தை யாத்ரா நிறுவனத்தின் மூலம் வெளிநாட்டு விமான நிறுவனத்துக்கு செலுத்தியுள்ளார்கள். 2016 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அன்று சென்னை விமான நிலையத்திற்கு சென்று விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கும் சீட்டை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட தனியார் விமான நிறுவனத்திற்கு பணியாற்றும் ஊழியர்களை அணுகியுள்ளார்கள். ஆனால் மொரிஷியஸ் நாட்டிற்கு செல்வதற்கு வழியில் பிரான்ஸ் நாட்டின் ஒரு தீவிற்கு சென்று அங்கு ஒரு நாள் தங்கியிருந்து அதே விமான நிறுவனம் மூலம் வேறு நிறுவனத்தில் மொரிஷியஸ் செல்ல வேண்டும். பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான ஒரு தீவில் ஒரு நாள் தங்கியிருப்பதற்கான விசா வாங்கவில்லை என கூறி விமான நிறுவன ஊழியர்கள் 6 நண்பர்களையும் விமானத்தில் பயணிக்க அனுமதிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக வேறு விமான நிறுவனம் மூலம் துபாய் விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து மொரிஷியஸ் சென்று சுற்றுலாவை முடித்து திரும்பினர். யாத்ரா நிறுவனத்திடம் பிரான்ஸ் நாட்டில் தாங்கள் பார்வையிட செல்லவில்லை என்றும் விமான நிலையத்தில் தங்கியிருக்க விசா வேண்டும் என்று யாத்ரா நிறுவனம் தெரிவிக்கவில்லை என்றும் அதனால் தாங்கள் செலுத்திய பயண கட்டணம் ஒவ்வொருவருக்கும் ₹72,000 திருப்பித் தர வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். ஆனால் அதற்கு யாத்ரா நிறுவனம் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் 6 நண்பர்களும் தனித்தனியாக சென்னை தெற்கு மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணையத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு தாங்கள் செலுத்திய பயண கட்டணத்தையும் இழப்பீடாக ஒவ்வொருவருக்கும் சேவை குறைபாட்டிற்காக யாத்ரா நிறுவனம் மீது ₹5,00,000 கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு அரியலூர் மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணையத்திற்கு கடந்த ஜூன் மாதம் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதனை விசாரித்த அரியலூர் மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர் ஆணைய நீதிபதி டாக்டர் ராமராஜ் தலைமையிலான அமர்வு பயண ஏற்பாடு நிறுவனமான தனியார் நிறுவனம் யாத்ரா நிறுவனம் வெளிநாட்டு பயணத்திற்காக பயண சீட்டுகளை முன்பதிவு செய்யும் பொழுது தமது வாடிக்கையாளர்களுக்கு விசா எடுப்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கி அதனை எடுத்துத்தர தவறிவிட்டது, சேவை குறைபாடு என்று உறுதி செய்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இந்த நிறுவனமானது 6 புகார்தாரர்களுக்கும் அவர்கள் செலுத்திய பயண கட்டணம் ₹72,000 மற்றும் ஒவ்வொருவருக்கும் இழப்பீடாக ₹3,00,000 என மொத்தம் ₹22,00,000 திருப்பி செலுத்த வேண்டும் என பயண ஏற்பாடு நிறுவனமான தனியார் நிறுவனம் யாத்ரா நிறுவனம் 4 வார காலத்திற்குள் செலுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.